ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட என்னோடய கிராஃப்ட் மெட்டீரியல்ஸோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்ட் 1 வீடியோவில் பார்த்த கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ். இது வந்து பார்ட் 2 வீடியோவில் பார்த்த கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ். இந்த ரெண்டு வீடியோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது உள்ளன் நூல். என்கிட்ட வந்து இந்த கலர்லலாம் உள்ளன் நூல் இருக்குது. இதிலலாம் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது கூட சேர்த்து மொத்தமாக வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா, உள்ளன் நூல்லேயே இந்த மாதிரி திக்னஸ் ஜாஸ்தியான நூல் கூட இருக்குது. இதை யூஸ் பண்ணி கூட ஆல்ரெடி ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த கலரில் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு கவரில் நம்ம கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வர்ற அந்த உள்ளன் நூல், அதுக்கடுத்து ரெடிமேடாக கிடைக்கிற பாம் பாம் பால்ஸ்லாம் மொத்தமாக போட்டு ஒரு கவரில் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நார்மல் நூல் கண்டு இது வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியானது. இது வந்து இந்த நரம்புன்னு சொல்லுவாங்கள்ல, பாசி கோர்க்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இது வச்சுருக்கேன். இது வந்து நார்மல் சைஸ் நூல் கண்டு நம்ம கைத்தையெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பால் செயின்ஸு ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே மொத்தமாக சேர்ந்து சிக்காயிருச்சு. இதை வந்து எடுக்கிறதுக்கு எனக்கு டைமும் இல்லை, நான் அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயுமே மேக்ஸிமம் எல்லா கலருமே நான் வச்சுருக்கேன். அடுத்த கிராஃப்ட் மெட்டீரியல் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஊசி. இதில் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும். இதோட சைடில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஓட்ட மாதிரி தெரியுதுல, அதை வந்து நம்ம மேலே கூட வைக்கும்போது அந்த ஊசியை வந்து உள்ளேருந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைஸில் இருக்கிற ஊசியும் வச்சுருக்கேன். இது வந்து பேப்பர் குல்லிங்கில் யூஸ் பண்ணுவாங்கள அந்த ஊசி. இது வந்து உள்ளன் நூல் யூஸ் பண்ணி நம்ம ஸ்வெட்டர்லாம் பின்னுவோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணுற ஊசி. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சுருக்கேன். இதை வந்து நிறைய கிராஃப்டில் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நிறைய மாடலில் உள்ள கத்தி மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து மெயினாக நான் சாக் பீஸ்லலாம் நம்ம ஆர்ட் பண்ணுவோம்ல, அப்போ வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நிறைய மாடல் இருக்குது. ஸோ இதுவுமே நமக்கு கிராஃப்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கட்டிங் பிளேயருக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல அது. அடுத்து வந்து ஒயர் கட்டர் மாதிரி இருக்கிறது. இது எல்லாமே நம்ம ஜுவல்லரி மேக்கிங்கில் நமக்கு யூஸ் ஆகும், அதுக்காக இது வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா, ஃபோம் ஷீட்டில் செஞ்ச ஸ்டிக்கர்ஸ். இதெல்லாம் கிராஃப்ட் செய்ய ஆரம்பிக்கும் போது முதல்ல ரெடிமேடாக வாங்கினது. இப்போ வந்து நமக்கே ஃபோம் ஷீட்டில் ஸ்டிக்கர்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ முன்னாடி வாங்கினதே என்கிட்ட இன்னும் இருக்குது. இதையும் நம்ம யூஸ் பண்ணி கண்டிப்பாக கிராஃப்ட் பண்ணலாம். வீட்லேயே ஸ்டிக்கர்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இன்னும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன், பிளேலிஸ்ட்லேயும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து சின்ன சைஸ் மேக்னெட்டு. இது வந்து ஒரு அட்டை வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம் ரெடி பண்ணும்போது இது வந்து நம்ம ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து சிலிக்கான் மோல்டு. இதில் வந்து நம்ம கிளேலேயே ஃப்ளவர் மாதிரியோ லீஃப் மாதிரியோ செய்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை இன்னும் நான் யூஸ் பண்ணல, கண்டிப்பாக இதையும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். இது வந்து கிளே மாடலிங் டூல்ஸு. கிளேலேயே டிசைன் பண்ணுறதுக்கு தான் இதையும் யூஸ் பண்ணுவாங்க. இதையுமே நம்ம கட்டாயம் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து நார்மல் வாட்டர் கலர் தான். இப்போ நம்ம ரீசெண்டாக 5 மினிட் கிராஃப்ட் டெஸ்டிங் வீடியோலாம் போட்டோம்ல, அப்போ தான் இது வாங்கினேன். ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இது வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்கள்ல பேலட், அதுக்காக இது வந்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து ப்ரஷ் பென். இது வந்து ப்ரஷ்ஷிலே பென்னு மாதிரி எழுதுறது. உள்ளே வந்து நம்ம பெயிண்ட்டை தண்ணி மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை வந்து பென் மாதிரி யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பாக்ஸில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குல்ல ரெடிமேடாக, இதுவுமே முன்னாடி ஆரத்திலாம் ரெடி பண்ணும்போது வாங்கினது. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ், அந்த ஃப்ளவருக்கு நடுவில் வைக்கிறதுக்குரியது, இது எல்லாமே மொத்தமாக இந்த பாக்ஸில் வந்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து மாத்திரைலாம் போட்டு வைப்பாங்களா அந்த பாக்ஸு, இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஸ்டோன்ஸ்லாம் போட்டிருக்கேன். இது வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். அடுத்து இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிகுனாலாம் வச்சுருக்கேன். கலர் கலராக இருக்கிறனால இந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பாக்ஸில் வந்து நம்ம ஆரி ஒர்க்குக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களே சின்ன சின்ன ஜமிக்கி, சின்ன பாசி, இதையுமே நம்ம கிராஃப்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் டெக்கரேட் பண்ணும்போது, அதுக்காக அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். அடுத்து இந்த மாதிரி சின்ன சைஸ் ஸ்டிக்கர் போட்டு நம்ம பொம்மைலாம் ரெடி பண்ணும்போது அந்த பொம்மைக்கு கண் வைக்கிறதுக்காக இதெல்லாமே இதுக்குள்ளே வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து பிளாஸ்டிக் ஸ்ட்ரா. ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ராலாம் யூஸ் பண்ணி நிறைய கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். திடீர்னு கிராஃப்ட்டுக்கு தேவைப்படுமேங்கிறதுக்காக ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இது கிராஃப்ட் பஞ்சிங் மிஷின். இதை யூஸ் பண்ணியுமே நம்ம க்ரீட்டிங் கார்டெலாம் ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம கிராஃப்ட்டுக்குமே யூஸ் பண்ணலாம். இது வந்து இன்னும் நிறைய ஷேப்பில் கிடைக்கும், என்கிட்ட இருக்கிறத நான் காமிச்சிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து கலர் பேப்பர். இது வந்து மொத்தமாக வாங்கியிருக்கேன். இதில் வந்து 10 கலர் 10 பீஸாக இருக்கும். இதுவுமே நம்ம கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக மொத்தமாக வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா, ஃபோம் ஷீட்டு.
இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் வாங்கியிருக்கேன். இது வந்து பிளெயின் ஃபோம் ஷீட்டும் இருக்குது, இதில் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்டும் இருக்குது. பிளெயின் இதில் வந்து ஸ்டிக்கர் டைப் கிடைக்கல, கிளிட்டர் இதில் வந்து ஸ்டிக்கர் டைப்போடே இருக்குது. இந்த மாதிரி ஃபோம் ஷீட் கூட நிறையா வாங்கி வச்சுருக்கேன், இது இப்போ லாஸ்ட் வீக் தான் வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ரீப் பேப்பர்னு சொல்லுவாங்களே, இதை வந்து நம்ம வீட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம், இதை யூஸ் பண்ணி கூட நம்ம நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கார்பன் பேப்பர் மாதிரி, நார்மலாக இங்க் கலரில் கார்பன் பேப்பர் இருக்கும்ல, இது கிராஃப்ட் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி கார்பன் பேப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து லைட் கலரில் வரும் அதுக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கட்டுக்கம்பி, கட்டுக்கம்பி யூஸ் பண்ணியுமே நம்ம நிறைய கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆல்ரெடி வீட்டில் வாங்கி வச்சுருக்காங்க, நான் வந்து என்னோடய கிராஃப்ட்டுக்கு இதிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெடிமேடாக இருக்க ஃப்ளவர்ஸு, இது வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் ஃப்ளவர் பாட்லாம் ரெடி பண்ணும்போது அப்படியே இதில் வச்சு காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரெடிமேடாக ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான், இன்னுமே நிறைய கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டெய்லி கிராஃப்ட் ரிலேட்டடாக நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.